ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இட்லி இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் எப்போதும் பண்ணுறதோட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன பூண்டு உரிக்க தான் கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு உங்களுக்கு சட்னி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தப்பில் பூண்டு நிறையா உரிச்சு எடுத்துக்கோங்க இந்த பூண்டு வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது நல்லா வதக்குங்க இது வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் இந்த பூண்டு சட்னியை பல பேர் பலவிதமாக பண்ணுவாங்க சில பேர் பச்சையை அரைப்பாங்க சில பேர் அரைச்சிட்டு வதக்குவாங்க சில பேர் வதக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தாளிப்பாங்க இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு டைப்பில் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது நல்லா பூண்டு வந்து நல்லா சிம்லையே வச்சுட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்தளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதங்கிறதுக்கு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு உப்பு தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும் இது சட்னி உண்மையிலே சொல்கிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் ஏற்ப நீங்கள் வர மேலே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இது சிம்மில் வச்சு வறுத்தா அது ஒரு டேஸ்ட்டு ஹையில் வச்சு வறுத்தா பூண்டு வந்து வெளியே ப்ரௌனாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா வதங்காமல் இருக்கும் ஸோ அதனால் சிம்லே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது டைம் கொஞ்சம் ஆகும் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சூடாக போட்டுற வேணால் சூடாக போட்டிங்கன்னா அப்படியே தெரிச்சிரும் ஸோ நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாருக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த சட்னி அரைக்கணும் நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த சட்னியை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணுறோம் எப்போதும் போல் சட்னிக்கு என்ன பண்ணுவோம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு லாஸ்ட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணுவோம் இந்த தாலி இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பூண்டு சட்னி வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்டியாக ரெடி ஆகிடும் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்